ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இந்த இரண்டு அணிகளுக்கு நடக்க இருக்கும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணியில எந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்கள் களமிறங்க போறாங்க அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு T20 தொடர், ஒரு நாள் தொடர் ஆகியவற்றை கைப்பற்றிட்டாங்க. தற்போது இரண்டு போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வந்துட்டு இருக்காங்க. முதல்ல நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி 318 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இதனைத் தொடர்ந்து 30 தேதியான நாளை இந்த இரண்டு அணிகள் மோதிர இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடங்க இருக்கு. முதல் போட்டியில விளையாண்ட 11 பேர் வீரர்களோட தேர்வு ரசிகர்கள் மட்டுமல்லாது முன்னாள் வீரர்கள் பல பேர் வந்து அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்திய அணியில சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற முக்கியமான வீரர்கள் வந்து இடம்பெறல. அதனால இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில அதிர்ச்சியான சில மாற்றங்கள் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, விராட் கோலி வந்து ஒருதலை பட்சமா செயல்படுறாரு, சீனியர் வீரர்களை வேண்டும் என்றே ஓரம் கட்டுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்துச்சு. தற்போது அதற்காக தான் பாத்தீங்கன்னா இரண்டாவது டெஸ்ட் போட்டியில அதிர்ச்சியான மாற்றங்களை செய்ய போறாங்களாம். முதல்ல நடந்த முந்தைய டெஸ்ட் போட்டியில துவக்க வீரராக களமிறக்கப்பட்ட இளம் வீரர் மயங்க் அகர்வால் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அதனால அவருக்கு பதிலாக ரோஹித் சர்மாவை துவக்க வீரராக களமிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அவர் கூட சேர்ந்து KL ராகுல் துவக்க வீரராக களமிறங்குவாங்க. அடுத்ததா புஜாரா, அடுத்ததா கேப்டன் கோலி, அதற்கு அடுத்த இடத்துல சீனியர் வீரரான அஜிங்கியா ரஹானே. இவர் முதல் டெஸ்ட் போட்டியில சதம் விளாசி ஆட்டநாயகன் விருது வாங்கினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதற்கு அடுத்த இடத்துல ஹனுமா விகாரி, இவர் கடந்த போட்டியில தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட் வந்து இரண்டு இன்னிங்ஸ்லுமே மந்தமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அதன் காரணத்தினால அவருக்கு பதிலாக வித்திமன் சகா அணியில் எடுக்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு வித்திமன் சகா இந்திய அணியில் இடம் பிடிச்சிருக்காரு. இதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு பரிசோதிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக வித்திமன் சகாவுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். முதல் டெஸ்ட் போட்டியிலேயே அஸ்வினுக்கு எதற்காக வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு பல்வேறு தரப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனால ரவீந்தர் ஜடேஜா கோபால ரவிச்சந்திரன் அஸ்வின் களமிறக்கப்படுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சீனியர் வீரரான இஷாந்த் சர்மா, முகமது சாமி, பும்ரா, இந்த 11 பேர் கொண்ட வீரர்களோட தான் இந்திய அணி இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் களமிறக்குவாங்க. இந்த அணியில் வேற என்னென்ன மாற்றங்கள் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.